அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னும் சில மாதங்களில் இலங்கையில் ஒரு பெரிய பஞ்சம் வர இருக்குதா? எந்த அளவு கண்டா? பெரிய பெரிய பணக்காரங்க கூட பசியில் கஷ்டப்படுவாங்களாம். அந்த அளவுக்கு பெரிய ஒரு பஞ்சம் வர இருக்குதா? பணக்காரங்களுக்கே அப்படியண்டா, அப்போ எங்களோட நிலைமை எப்படி இருக்குமே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஒரு நாளும் எந்த நிலைமையிலையும் உணவுப் பொருட்களை மட்டும் அளவுக்கு அதிகமாக பதுக்கி வைக்காதீங்க. ஏண்டா, நீங்கள் அளவுக்கு அதிகமாக பதுக்கி வைக்கிறப்போ இன்னும் ஒரு இடத்துல கொஞ்சம் கூட தின்ன குடிக்க வசதி இல்லாமல் ஒரு 10 குடும்பமாவது பசியில் கஷ்டப்படுவாங்க, செத்துப்போவாங்க. இப்போது அவங்க பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. ஏண்டா நீங்கள் பதுக்கி வைக்கிற அந்த சாப்பாடு அவங்களுக்கு போய் சேர வேண்டியது, அவங்களுடைய சொத்து. நீங்கள் எல்லாட சொத்தையும் உங்களோட அளவுக்கு அதிகமாக நீங்கள் பதுக்கி வைக்கிறப்போ மற்றவங்க எதை சாப்பிடுவாங்க, என்ன செய்வாங்க? அந்த டைமுக்கு அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, எல்லாம் உங்ககிட்ட தானே இருக்குது. அதனால் அவங்க கஷ்டப்படுவாங்க. அவங்களோட கஷ்டத்துக்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சேர்த்து வைக்க வானமண்டல, நீங்கள் சேர்த்து வைக்கணும், நாங்களும் சேர்த்து வைக்கணும் தான். ஆனால் அது எங்களோட அளவுக்கு அதிகமாக சேர்த்து வைக்காதுங்க. நாங்கள் எங்களோட பசிக்காக சாப்பிட்டு பசி ஆறுனதும் நாங்கள் எங்களோட வாயில் போடுற அடுத்த வாய் சோறு கூட அடுத்தவனுக்கு சொந்தமானது. ஒரு நாளும் எங்களுக்கு உணவுப் பொருட்களை நீண்ட நாட்களுக்கு பதுக்கி வைக்கலாம். அப்படி நாங்கள் நீண்ட நாட்களுக்கு எடுத்து வச்சா அது கொஞ்ச நாள்லேயே அசடாக, அப்படி அசடானா அதை எங்களுக்கும் சாப்பிடலாம், பசியில் இருக்கிற அடுத்தவங்களுக்கும் எங்களுக்கு அதை கொடுக்கலாம். ஏண்டா அதால் யூஸ் பண்ணல? எங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை நாங்கள் கடைக்கு போய் கடையால் தான் வாங்கணுமே இல்லை. இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் கொஞ்சமாவது இடம் இருக்கும், முன்னுக்கு சரி பின்னாடி சரி கொஞ்சமாவது இடம் இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல பயன் தரக்கூடிய கொஞ்சமாவது பயன் தரக்கூடிய மரக்கறிகளை நீங்கள் நாட்டுங்க. அப்படின்டா பெரிய பெரிய மரக்கறிகள் இல்லை, இப்போ கொஞ்ச நாட்களில் எங்களுக்கு பயன் தரக்கூடிய மரக்கறி வகைகளை நீங்கள் நாட்டுங்க. அப்படி நாட்டினா ஒரு குறைஞ்சது 2-3 மாதங்களில் அதில் பலன் எங்களுக்கு கிடச்சி, அப்படி அதில் வர உணவுகளை நீங்கள் உங்களோட வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. அதுலேயும் அளவுக்கு அதிகமாக ஒரு கூடுதலாக வந்தால் அதை மற்றவங்களுக்கும் கொடுங்க நீங்கள். அது மாதிரி ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு மரக்கறிகளை நாட்டினா, இப்போ உங்களோட வீட்டில் மஞ்சக்கு நாட்டினேன்னு வைங்கள, மற்றவங்க வீட்டில் இன்னொரு மரக்கறி நாட்டுவாங்க. அப்படி நாட்டினா நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி அவங்களும் உங்களுக்கு தருவாங்க. அப்படி தார நேரத்தில் 2 பேருக்கும் ஐநா உணவு கிடைக்கும். அது மாதிரி எல்லா வீட்டிலையும் எல்லோரும் கொஞ்சமாவது அவங்க வீட்டிலேயே உற்பத்தி செய்ய தொடங்கினா அதை மற்றவங்களையும் கொடுத்து மற்றவங்களோட பசியும் தீர்க்கலாம், எங்களோட பசியும் தீரும். இது நான் சொல்கிற எனக்கு விளங்கின 100 ஐடியா. இது மாதிரி உங்களுக்கும் நிறைய ஐடியாவில் இருக்கும். அது மாதிரி நீங்கள் செஞ்சு இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் வர இருக்கிற அந்த பெரிய பஞ்சத்தை போக்குறதுக்கான வழியை பாருங்கள். ஒரு நாளும் பதுக்கி மட்டும் வைக்காதீங்க. பதுக்கி வச்சதால் தான் இவ்வளோ கஷ்டம். இந்த வீடியோவில் நான் கூட மனசு புண்பற்ற மாதிரி மனசு சொல்லியிருந்தால் அதை மன்னிச்சுக்கோங்க. நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ நிறைய பேருக்கு பயன் தருமண்டு. இன்ஷால்லா நல்லா இருந்தால் மற்றவங்களுக்கும் அனுப்புங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட கஷ்டம் மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைன்றா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜசாக்குமுல்லாஹிர் வீடியோ பார்க்குறதுக்கு.